வணக்கம் மாணவர்களே இக்காணொலி காட்சி மூலம் உங்கள் அனைவரை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் எட்டாம் வகுப்பு இயல் ஐந்து உரைநடை உலகம் பாடத்தலைப்பு நாட்டுப்புற கைவினை கலைகள் நாட்டுப்புற கைவினை பொருட்களை பற்றியும் அவற்றின் சிறப்புகளை பற்றியும் இக்காணொலியில் நாம் காணலாம் எட்டாம் வகுப்பு இயல் ஐந்து உரைநடை உலகம் பாடத்தலைப்பு நாட்டுப்புற கைவினைக் கலைகள் நாட்டுப்புற கைவினை கலைகள் என்பவை கிராமப்புறங்களில் கையினால் செய்யப்படும் மண்பானைகள் மூங்கிலால் செய்யப்படும் பொருட்கள் பனை ஓலையால் செய்யப்படும் பொருட்கள் சங்கு சிப்பி முதலியவற்றால் செய்யப்படும் பொம்மைகள் மண்ணினால் செய்யப்படும் சிறு சிறு பொம்மைகள் இவைகளாகும் இவற்றின் மூலம் அவர்கள் சிறு சிறு வருமானம் ஈட்டுகின்றனர் இதையே தங்கள் தொழிலாக கொண்டுள்ளனர் தங்கள் தங்கள் கற்பனை திறனை பயன்படுத்தி பல்வேறு வண்ணங்களில் பல்வேறு வடிவங்களில் செய்து விற்பனை செய்கின்றனர் இதன் மூலம் தங்கள் மனதிற்கு மகிழ்ச்சி அடைவதோடு மட்டுமல்லாமல் தங்கள் குடும்பத்திற்கு தேவையான வருமானத்தையும் கொள்கின்றனர் இந்த நாட்டுப்புற கைவினைப் பொருட்கள் கண்களை குளிர்விப்பதோடு மட்டுமல்லாமல் மனதிற்கும் மகிழ்ச்சி அளிக்கிறது அதோடு நின்றுவிடாமல் நம்முடைய உடல் ஆரோக்கியத்திலும் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது அத்தகைய கைவினை பொருட்களை பற்றியும் அந்த கைவினைப் பொருட்களை எவ்வாறு உற்பத்தி செய்கிறார்கள் என்பதை பற்றியும் இந்த உரைநடை பகுதியில் நாம் பார்க்க போகிறோம் ஒரு கண்காட்சியில் கைவினை பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன அதை பார்ப்பதற்காக ஒரு கல்லூரி மாணவி மலர்விழி தன்னுடைய தம்பி அமுதன் மற்றும் நண்பர்களை அழைத்து செல்கிறாள் நாமும் அவர்களுடன் இந்த உரைநடையில் கலந்து கொள்வோம் கல்லூரி மாணவி மலர்விழி அவளுடைய தம்பி அமுதன் நண்பர்கள் சையது சாலமன் ஆகியோர் கைவினை பொருட்கள் கண்காட்சி அரங்குக்குள் நுழைகின்றனர் அடே அப்பா எத்தனை அரங்குகள் எவ்வளவு அழகான பொருட்கள் அவசரம் வேண்டாம் ஒவ்வொன்றாக பார்க்கலாம் இதோ இந்த மண்டப அரங்கை முதலில் பார்ப்போம் உலகின் பழமையான கலைகளுள் ஒன்றாகிய மண்பாண்ட கலை அரங்கு உங்களை வரவேற்கிறது என்ன உலகின் பழமையான கலைகளில் ஒன்றா ஆமாம் மிகவும் பழமையான கைவினை கலைகளில் ஒன்று மண்பாண்ட கலை சிந்து சமவெளி அகலாய்வில் பானை ஓடுகள் கிடைத்துள்ளன என்பதை படித்திருப்பீர்களே தமிழ்நாட்டில் ஆதிச்சநல்லூரில் முதுமக்கள் தாழிகள் கிடைத்துள்ளன நாகை மாவட்டம் செம்பியன்கண்டியூரில் கலையழகு மிகுந்த மண்கலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன மதுரைக்கு அருகில் உள்ள கீழடியில் ஏராளமான சுடுமண் பொருட்கள் கிடைத்துள்ளன தமிழருக்கும் மண்பாண்ட கலைக்கும் உள்ள தொடர்பை காட்டும் சான்றுகளாகும் ஐயா என்றால் பானை சக்தி ஆகியவைதானே இங்கே பாருங்கள் குடம் தொண்டி கலயம் கடம் மூடி உலக்கு அகல் உண்டியல் அடுப்பு தொட்டி என்று எத்தனை பொருட்கள் இருக்கின்றன பார்த்தீர்களா இவைகளெல்லாம் சுத்தமான களிமண்ணால் செய்யப்பட்டவை குளங்கள் ஆற்றங்கரைகள் வயல்வெளிகள் ஆகிய இடங்களில் இத்தகைய களிமண் களிமண் கிடைக்கும் நல்ல கிடைத்தால் உடனே பாண்டங்கள் செய்ய தொடங்கி விடலாம் அல்லவா அப்படி உடனே செய்துவிட முடியாது பள்ளம் தோண்டி அதில் களிமண்ணை நிரப்ப வேண்டும் அதில் தண்ணீர் ஊற்றி ஒரு நாள் முழுவதும் ஊற வைக்க வேண்டும்

அல்லது ஊசியால் அறுத்து எடுத்து காய வைப்போம் பானை செய்தலை பானை வனைதல் என்று சொல்வது மரபு வனையப்பட்ட பானைகள் ஓரளவு காய்ந்ததும் பலகையை கொண்டு தட்டி பானையின் அடிப்பகுதியில் இருக்கும் ஓட்டையை மூடி பானையை முழுமையாக்குவோம் பிறகு உருட்டுக்கல் கொண்டு தேய்த்து பானைகளை மெருகேற்றுவோம் எங்கள் ஊரில் பாட்டி மண்பாண்டங்களில்தான் தான் சமையல் செய்வார் மண்பாண்டங்களில் சமைத்தால் உணவு நல்ல சுவையுடன் இருக்கும் மேலும் உடல் நலத்திற்கும் நல்லது மண்பானையில் வைத்த தண்ணீர் குளிர்ச்சியாக இருக்கும் இப்பொழுது மண்பாண்டங்களின் பயன்பாடு குறைந்து வருகிறது ஆனால் இன்னும் திருவிழாக்களிலும் சமய சடங்குகளிலும் மண்பானங்களே பயன்பட்டு வருவது சற்று ஆறுதல் அளிக்கிறது இந்த மண்பாண்ட கலையின் இன்னொரு வளர்ச்சி நிலைதான் சுடுமண் சிற்பக்கலை டெரகோட்டா என்று ஆங்கிலத்தில் சொல்வார்களே அதுதானே இந்த அரங்கின் அடுத்த பகுதிக்கு வாருங்கள் அவற்றை பார்க்கலாம் அடடா எவ்வளவு சிற்பங்கள் இங்கு மனித உருவங்கள் மட்டுமல்லாமல் விலங்குகள் பறவைகள் பொம்மைகள் அலங்கார வடிவங்கள் என பலவையான சிற்பங்களும் உள்ளனவே ஆமாம் மண்பாண்டங்களை போன்றே களிமண்ணால் செய்யப்பட்டு சூளையில் சுட்டு எடுக்கப்படுபவை சுடுமண் சிற்பங்கள் ஆகும் தமிழர்கள் பழங்காலத்தில் இருந்தே சுடுமண் சிற்ப சிறந்து விளங்கியுள்ளனர் சுடுமண் சிற்பங்களுக்கு வண்ணங்கள் பூசுவதும் தொன்று தொட்டு இருந்து வரும் வழக்கமாகும் மிக பெரிய மாளிகைகளிலும் கலையரங்குகளிலும் இவை போன்ற சுடுமண் சிற்பங்களை அழகுக்காக வைத்திருப்பார்கள் முன்பெல்லாம் சிற்றூர்களில் உள்ள கோயில்களில் மட்டுமே இவற்றை காண முடியும் இப்போது கலைப்பொருளாக அழகுக்காக பல இடங்களிலும் பயன்படுத்துகின்றனர் எங்களூர் கோவிலில் இவை போன்ற ஏராளமான குதிரை சிற்பங்கள் உள்ளன எதற்காக அத்தனை சிற்பங்கள் உள்ளன மக்கள் தாங்கள் வேண்டுதல் நிறைவேறினால் குதிரை சிற்பம் செய்து வைப்பதாக வேண்டிக்கொள்வது உண்டு அப்படி வேண்டிக்கொண்டவர்கள் வைத்ததாக இருக்கும் அவர்கள் அடுத்துள்ள மூங்கில் கலை அரங்கிற்கு செல்கின்றனர் அவ்வரங்கின் பொறுப்பாளர் அவர்களை வரவேற்கிறார் மூங்கிலால் கூடைகளும் ஏணிகளும் மட்டும்தான் செய்வார்கள் என நினைத்திருந்தேன் என் எண்ணம் தவறு என்று இங்கு வந்த உண்மைதான் கொண்டு பல வகையான கைவினை பொருட்கள் செய்யப்படுகின்றன இதோ பாருங்கள் மட்டக்கூடை தட்டுக்கூடை கொட்டுக்கூடை முரம் ஏணி தட்டி கூரை தட்டி தெருக்கூட்டும் துடப்பம் மாடுகளுக்கான மூஞ்சி பெட்டி பழக்கூடை பூக்கூடை பூத்தட்டு கட்டில் புல்லாங்குழல் புட்டுக்குழாய் கால்நடைகளுக்கு மருந்து புகட்டும் குழாய் என எத்தனையோ பொருட்கள் மூங்கில் மூலம் உருவாகின்றன சுருக்கமாக சொன்னால் பிறந்த குழந்தைக்கு விளையாட்டுப் பொருள் முதல் இறந்தவரை எடுத்து செல்லும் பாடை வரை மூங்கிலால் செய்யப்படுகின்றன முன்பெல்லாம் திருமணத்தின் போது துணிகள் பழங்கள் பலகாரங்கள் முதலியவற்றை வைத்து கொடுப்பதற்கு பயன்படுத்துவார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆமாம் அது மட்டுமல்லாமல் கடவுள் வழிபாட்டின் போது வெற்றிலை பாக்கு பூ பழம் முதலியவற்றை முரத்தில் வைத்து படைக்கும் வழக்கமும் சில பகுதிகளில் இருந்தது அவையெல்லாம் இப்பொழுது விட்டன கல் மூங்கில் மலை மூங்கில் கூட்டு மூங்கில் என மூன்று வகை மூங்கில்கள் உண்டு அவற்றுள் கூட்டு மூங்கில்களே கைவினை பொருட்கள் செய்வதற்கு ஏற்றவை அவர்கள் அடுத்துள்ள கோரைப்பாய் அரங்கிற்கு செல்கின்றனர் பாய் என்பது படுக்க பயன்படுவது அதில் வேற என்ன சிறப்பிருக்கிறது பாய்களில் பல வகை உண்டு குழந்தைகளை படுக்க வைப்பது தடுக்குப்பாய் உட்கார்ந்து உண்ண உதவுவது பந்தி பாய் உட்காரவும் படுக்கவும் உதவுவது திண்ணை பாய் திருமணத்திற்கு பயன்படுத்துவது பட்டு பாய் இஸ்லாமியர் தொழுகைக்கு பயன்படுத்துவது தொழுகை பாய் இப்படி பல வகை பாய்கள் உண்டு இங்கே உள்ள பாய்களை பாருங்கள் முற்காலத்தில் பாய்மர கப்பல்களில் பயன்பட்டது கூட பாய்தான் இதனை புறநானூறு கூம்போடு மீன்பாய் கழையாது என்னும் அடிகளால் குறிப்பிடுகிறது திருமணத்திற்கு பயன்படுத்தப்படும் பட்டுப் பாய்களில் மணமக்கள் பெயர்கள் இடம்பெற்றிருப்பதை பார்த்திருக்கிறேன் பெயர்கள் மட்டுமன்றி குத்து விளக்கு மயில் பூக்கள் போன்றவையும் வழிபாட்டு சின்னங்களும் கூட பாய்களில் இடம்பெறுவது உண்டு பாய் பின்னுவதும் சிறந்த கலையே அடுத்து பனையோலை அரங்கிற்கு செல்கின்றனர் தம்பிகளே பனையோலை என்றதும் உங்களுக்கு என்ன நினைவுக்கு வருகிறது நினைவுக்கு வருகிறது ஆம் பழந்தமிழ் இலக்கியங்களை எல்லாம் நமக்காக பாதுகாத்து வைத்திருந்தவை ஓலைகள் அல்லவா அது மட்டுமல்லாமல் பனை ஓலைகளினால் பல வகையான பொருட்கள் உருவாக்கப்படுகின்றன இவற்றை எல்லாம் பாருங்கள் குழந்தைகளுக்கான கிளிகிழப்பை பொம்மைகள் பொருட்களை வைத்துக் கொள்ள உதவும் சிறிய கொட்டான் பெரிய கூடை சுலகு விசிறி தொப்பி ஓலைப்பாய் எல்லாம் இருக்கின்றன பனை மட்டையின் ஆறில் இருந்து கயிறு கட்டில் கூடை போன்றவை செய்யப்படுகின்றன மாணவர்களே தமிழ்நாட்டின் மாநில மரம் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா ஆம் இத்தகைய சிறப்பு வாய்ந்த பனை மரம் தான் நமது தமிழ்நாட்டின் மாநில மரம் பனைமரம் தோற்றத்தில் மட்டுமல்லாமல் பயன் தருவதிலும் கூட மிகவும் உயர்வான மரம்தான் போலிருக்கிறது அடுத்து பரம்புக்கலை அரங்கிற்கு செல்கின்றனர் பிரம்பினால் செய்யப்பட்ட பல வகையான பொருட்கள் இங்கே உள்ளன வந்து பாருங்கள் இங்கு குழந்தைகளுக்கான தொட்டில் பெரியவர்களுக்கான கட்டில் ஊஞ்சல் நாற்காலி மேஜை பூக்கூடை பழக்கூடை தட்டு அர்ச்சனை தட்டு வெற்றிலை பெட்டி என வகை வகையான பொருட்கள் பிரம்பிலேயே உள்ளன பிரம்பு ஒரு தாவரம் தானே அதனை எப்படி உலோகம் போல வளைத்து பொருட்களை செய்ய முடிகிறது அதுதான் பிரம்பின் சிறப்பு முதலில் பிரம்பினை நெருப்பில் காட்டி சூடு படுத்துவோம் சூடான பிரம்பை நட்டு வைத்திருக்கும் இரண்டு கடப்பாறைகளுக்கு இடையே செலுத்தி வளைப்போம் அது வேண்டிய வடிவத்தில் கம்பி போல வளையும் பின்னர் அதனை தண்ணீரில் நனைத்து வைத்துவிட்டால் அப்படியே நிலைத்துவிடும் பிறகு அவற்றை இணைத்து சிறு ஆணிகளை அறைந்தும் சிறு பிரம்பு இலைகளை கொண்டு கட்டியும் தேவையான பொருட்களாக மாற்றுவோம் பிரம்பு மிகவும் குளிர்ச்சியானது எனவே அதில் அமர்வதும் படுப்பதும் உடல் நலத்துக்கு நல்லது மேலும் பிரம்பு பொருட்கள் வீட்டுக்கு அழகையும் கொடுக்கும் பிரம்பு என்பது கொடி வகையை சேர்ந்த தாவரம் இதன் தாவரவியல் பெயர் கலாமஸ் ரொடாங் என்பதாகும் இது நீர் நிறைந்த வாய்க்கால் வரப்புகளிலும் மண் குகைகளிலும் செழித்து வளரும் தமிழகத்தில் இப்பொழுது மிகவும் குறைந்து விட்டது நமது தேவைக்காக அசாம் அந்தமான் மலேசியா ஆகிய இடங்களில் இருந்து தெரிவிக்கப்படுகிறது இந்த கண்காட்சிக்கு வந்ததன் மூலம் நாட்டுப்புற கைவினை கலைகள் பற்றி பல புதிய செய்திகளை அறிந்து கொண்டோம் மிகவும் நன்றி ஐயா இவை மட்டும் மண் பொம்மைகள் செய்தல் மர பொம்மைகள் செய்தல் காகித பொம்மைகள் செய்தல் தஞ்சாவூர் தட்டு செய்தல் சந்தன மாலையும் ஏலக்காய் மாலையும் செய்தல் மாட்டு கொம்பினால் சங்கு கிழிஞ்சல் போன்றவற்றால் பொருட்கள் உருவாக்குதல் என இன்னும் பல வகையான கைவினை கலைகள் உள்ளன இவற்றை பற்றி அறிந்து கொண்டால் மட்டும் போதாது இவை போன்ற கைவினை பொருட்களை வாங்கி பயன்படுத்துவதன் மூலம் அவற்றை உருவாக்கும் கலைஞர்களையும் ஊக்குவிக்க வேண்டும் அப்படி செய்தால் ஐயா உடலுக்கு ஆரோக்கியத்தையும் உணவிற்கு மண்பாண்ட கலையையும் மனதை மகிழ்விக்கும் சுடுமண் சிற்ப கலையையும் மூங்கிலால் செய்யப்படும் பல வகையான பொருட்களையும் உடலுக்கு குளிர்ச்சியூட்டும் கோரை பாயையும் தமிழ்நாட்டின் மாநில மரமாகிய பனை ஓலையால் செய்யப்படும் பொருட்களை பற்றியும் வீட்டையும் நமது உடலையும் குளிர்ச்சியூட்டும் பரம்பு கலை பற்றியும் இந்த உரைநடை பகுதியில் நாம் பார்த்து மகிழ்ந்தோம் இக்கலைக்கு நாம் ஆதரவு அளிப்போம் இக்கலையை வளர்ப்போம் மதிப்பீடு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைத்தவை பனை ஓலைகள் விடை இ பானை வனைதல் ஒரு சிறந்த கலையாகும் விடை ஆ மட்டுமல்ல என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மட்டும் கூட்டல் அல்ல விடை ஈ கயிறு கூட்டல் கட்டில் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கயிற்று கட்டில் விடை ஆ சொற்றொடரில் அமைக்க முழுவதும் நாம் நாள் முழுவதும் சாலைகளின் விதிகளை பின்பற்ற வேண்டும் மட்டுமல்லாமல் நாம் தினந்தோறும் தாய் தந்தையை மதிப்பது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் அழகுக்காக என் தங்கை வளையலை அழகுக்காகவே அணிவாள் முன்பெல்லாம் மாணவர்கள் ஆசிரியரிடம் கேள்வி கேட்பது முன்பெல்லாம் பயமாக இருந்தது மேலும் இந்த உரைநடை பகுதியில் சிறுவினா நெடுவினா சிந்தனை வினாக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இவற்றை படித்து பயன்பெறுவோம்